அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் மிக மிக சந்தோஷமான நாள். ஏன்னா முதல் தடவையாக எங்கள் ஸ்கூல் பெண் ஒரு எல்கேஜியிலேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் அண்ணாமலையார் நர்சரியில் படிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதே ஸ்கூலில் படித்து 498 மார்க் வாங்கியிருந்தாங்க 500க்கு. அதே மாதிரி லெவன்த் ஸ்டாண்டர்டில் வந்து திருப்பியும் அதே பொண்ணு வந்து 598-600 வாங்கியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 600-600 வாங்கியிருக்காங்க. இது என்ன சாதனைன்னு எனக்கு தெரியலை, பட் கடவுள் கொடுத்த வரம்தான் எங்களுக்கு இந்த பொண்ணு இந்த ஸ்கூலுக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கும் பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் நினைக்கிறேன். தேங்க்யூ டியர் ஃபார் பிரிங்கிங் த லாரல்ஸ் டு அவர் ஸ்கூல் ஃபார் அண்ணாமலையார். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் இதை எதிர்பார்த்த ரிசல்ட்டை விட இந்த தடவை ரொம்ப அற்புதமான ரிசல்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். எங்கள் டீச்சர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டீச்சர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு என்னோடய நன்றியும் தெரிவித்து கொள்கிறேன். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பும் உழைப்பும் இல்லாமல் இது வந்து சாத்தியம் இல்லை. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் பாஸ் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தவிர நிறையா பேர் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த விஷயம் நடந்தது என்னால் உண்மையிலே நம்ப முடியாத விஷயம்தான். நல்லா பண்ணியிருந்தேன், நல்லா வரும்னு எதிர்பார்த்தேன். இந்த அளவுக்கு நல்லா வரும்னு நான் எதிர்பார்க்கல. இந்த பெருமைக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, எங்கள் பள்ளி, எங்கள் பள்ளியில் இருக்க ஆசிரியர்கள், எங்கள் ஹெச்எம், எங்கள் கரஸ்பாண்டன்ட் எல்லாரும் எனக்கு கொடுத்த இந்த என்கரேஜ்மெண்ட் தான் என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கு. எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் அம்மாச்சி, தாத்தா, சித்தி, சித்தப்பா எல்லாருமே அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க என்கரேஜ் பண்ணுறப்ப கூட நான் சொல்லுவேன் அந்தளவுக்கு என்னால் வர முடியுமான்னு தெரியலைன்னு சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கி அவங்க என்கரேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளோ பவர் இருக்குதுன்னு டுடே ஐ ரியலைஸ்டு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பள்ளிக்கு, நான் எல்கேஜிலேருந்து படித்து வந்த பள்ளிக்கு இவ்வளோ பெருமை சேர்த்து கொடுத்துருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க அவ்வளோ என்கரேஜ் பண்ணாமல் விட்டால் நான் இவ்வளோ தூரம் வந்திருப்பேனான்னு எனக்கு தெரியலை. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் பின்னாடி இருந்தவங்க, என் கூட இருந்தவங்க, என் முன்னாடி இருந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன பேசுகிறேன்னு தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதாவது மோட்டிவேஷன் நமக்கு யாராவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. நம்ம 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 எப்படி வரணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக வருவோம். நம்ம நினைக்கணும், அதை மனசில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கணும். அந்த ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் வேணால் அவங்களால பண்ண முடியும். யாராவது நம்ம கூட இருக்கணுமே, யாராவது நம்மளை என்கரேஜ் பண்ணணுமே, நம்மகிட்ட சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கும் அவசியம் இல்லை. நம்ம மனசில் தோணணும், நம்ம இப்படி வரணும்னு நினச்சா யார் துணையும் இல்லாமலும் வர முடியும். அண்ட் நமக்கு இவ்வளோ துணை இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக வர முடியும். எல்லாருக்கும் நல்ல எஜுகேஷன் இருக்குது, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ ஊக்கம் இருக்கும்போது உங்களால் எல்லாராலையும் இந்த மாதிரி சாதனை பண்ண முடியும். ஸோ எல்லாரும் நல்ல மார்க் வாங்கணும். இன்னும் வர்ற காலத்தில் எல்லா பிள்ளைங்களும் தன்னம்பிக்கையோடு படிக்கணும். நம்மளால் முடியாது, நம்மள்கிட்ட இது இல்லை அது இல்லை நினைக்கிற இருக்கிறத வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணணும்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நான் இப்போ ஸ்கூல்லையும் தான், ஸ்கூலில் சொல்லும்போதும் படிச்சிருவேன். நான் டீச்சர்ஸ் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்லேயும் நல்லா இங்கே ஸ்கூல்லேயே இருக்க டைமெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி தான் படிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே மட்டும்தான் எனக்கு படிக்கிற டைம் கிடைக்கும். இங்கே கிடைக்கிற டைமில் தான் படிக்க முடியும்னா என்னால் கண்டிப்பாக இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க முடியாது. ஏன்னா நிறையா மற்ற விஷயம் காம்படிஷன்ஸ் அது இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால இந்த டைம் மட்டும் நான் யூஸ் பண்ணி படிக்கணும்னு நினைக்க மாட்டேன். வீட்டில் இருக்க டைமையும் தான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு வந்து எங்கள் பேரண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட் தான் எனக்கு இவ்வளோ பெரிய காரணமாக இருந்திருக்கு. எதுவும் நான் படிக்கிறேன்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க, அவ்வளோ டைம் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அவங்களோட ஊக்கம், நான் வீட்டில் படித்த டைம் எல்லாமே சேர்த்து தான் இந்த வெற்றிக்கு காரணமாக இருக்குது. நான் வந்து நிறைய பேர் கூப்பிடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போகலாம்லாம் கூப்பிடுவாங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்தனால தான் இந்த அளவுக்கு என்னால் வர முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா இதை இழக்கிறோமே அதை இழக்கிறோமேன்ற வந்து நம்ம நினைக்காம நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்றதில் நம்ம ஃபோக்கஸ்டாக இருந்தோம்னா கண்டிப்பாக அதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அண்டு என்னோட ஃப்யூச்சர் பிளான் வந்து சிஏ பண்ணணும், ஆடிட்டிங் பண்ணணுன்றது தான் என்னோட ஃப்யூச்சர் பிளான். ஸோ பிகாம் சிஏ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆடிட்டிங் பண்ணலாம் அப்படின்ட்டு.
அது வந்து ஐ வாண்ட் டு ஸ்டாண்ட் இன் மை ஓன் லெக்ஸ், அதனால நான் தனியாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்.